சிக்கிம் மாநிலத்தில் மேகவெடிப்பால் கொட்டித் தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி காணாமல் போன 23 ராணுவ வீரர்களை தேடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. வடக்கு சிக்கிம் லாச்சன் பள்ளத்தாக்கு பகுதியில் இடைவிடாத கனமழை கொட்டித் தீர்த்து வருவதால் சுங்தாங் அணை வேகமாக நிரம்பியது. இதனால் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் தீஸ்தா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பக்கோங், கேங்டாங், நம்ச்சி, மங்கன் உள்ளிட்ட மாவட்டங்களில் தீஸ்தா ஆற்றங்கரையோரம் உள்ள சாலைகள், பாலங்கள் பெருமளவில் சேதமடைந்தன. வடக்கு சிக்கிமின் சோங்கு பகுதி சாலைகள் 2 பாலங்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பட்டாங் பகுதியில் ஆற்றங்கரையோரம் இருந்த ராணுவ முகாம் வெள்ளத்தில் பாதிப்பை சந்தித்துள்ளன. கனமழை காரணமாக 4 மாவட்டங்களில் அக்டோபர் 8 தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.